வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரை பகுதியை நாளை காலை 11 மணி அளவில் நெருங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் ஸ்ரீஹரிகோட்டா இடையே கடலூருக்கு அருகில் நாளை மாலை கரையை கடக்கக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை ஆகிய 7 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் அதிகன மழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யலாம். கோவை, அரியலூர், திருச்சி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மாநகருக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்தில் அதிகன மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இரு நாட்களுமே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்று வீசும். மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வரும் 13 தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகு மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தீவிரமடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 27 மாவட்டங்களில் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், தஞ்சை, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை. அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மட்டும் விடுமுறை. சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 4வது நாளாக ஆய்வு செய்து வருகிறார். தியாகராயர் நகர் விஜயராகவா சாலையில் மழை வெள்ள பாதிப்புகளை அவர் நேரில் பார்வையிட்டார். தியாகராயர் நகரில் மழைநீர் தேங்க காரணமாக இருந்த மாம்பலம் கால்வாயில் கொட்டப்பட்ட கான்கிரீட் கழிவுகளை அகற்றும் பணிகளை அவர் நேரில் ஆய்வு செய்தார். கனமழையால் சென்னை மெரினா கடற்கரை மணல் பகுதி முழுவதும் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. மணற்பரப்பில் தேங்கியுள்ள மழைநீரை பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் வெளியேற்றும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதனிடையே அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் கடற்கரைக்கு வர பொதுமக்களுக்கு தடை விதித்து போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் காற்று மாசின் அளவு சற்று குறைந்திருந்தாலும் அண்டை மாநில பயிர்கழிவு எரிப்பு காரணமாக மீண்டும் அதிகரிக்கலாம் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்துள்ளது. நேற்று காற்றின் தரம் 404 புள்ளிகளாக இருந்த நிலையில் இன்று அது 384 குறைந்துள்ளது. அதாவது சிவியர் என்ற நிலையில் இருந்து ஒரு படி இறங்கி வெறிப்புவர் என்ற பிரிவுக்கு காற்று மாசு சென்றுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் குறித்து மத்திய அமைச்சர்கள் குழுவுடன் மக்களவை மற்றும் மாநிலங்களவை தலைவர்கள் இன்று ஆலோசனை நடத்துகின்றனர். குளிர்கால கூட்டத்தொடரின் போது தாக்கல் செய்யப்படும் மசோதாக்கள், துறைகளுக்கான கேள்வி நேரம் போன்றவை குறித்து அப்போது ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள டான் படத்தின் முதல் தோற்றம் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகிறது. படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் நடிக்கிறார். இப்படத்தில் படப்பிடிப்பு முடிந்து பின்னணி பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.